ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கன்ஃபார்மாக எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஆர்பிடியிலேருந்து கிரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன வந்து புதுசாக வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லி மேக் பண்ணலாம் அப்படி தான் இருந்தால் அதனால் தான் வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியில் மறக்காமல் லைக் பட்டன் கொடுத்துங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்ன பார்த்தீங்க நண்பர்களே, உங்களுக்கு வந்து தெரியும் 4G வந்து இப்போ வந்து அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. பப்ஜியோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்படி ரிஃப்ளெக்ஷனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தெரியாது. பப்ஜி பிளேஸில் கண்ணை முடிக்கோங்க. ஒரு செகண்ட் பாருங்கள் மேப்பை ஸ்வைக். இல்லைடா இது டேய் இறங்கலை மேப்பை காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்ரீலங்கா மிலிட்ரி ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்ரா, பானிபெட்டு. பானிபெட்னா அட பாவீங்களா டே, பொச்சினிக்கு பீக்கு தான் பானிபெட்டுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. ராம்பூர் கொல்கட்டா ரைட் ஹேண்ட் சைடில். ஐயோ அடாப்பா, இல்லை காந்தி நகர். டே என்னடா இது, இப்படி மேப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐயோ என்னடா இது, இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபாஜி என்னடா டே, மேப்பை கூட இந்தியாவில் இருக்க மேப்பை கூட அடிக்காமல் ஏன்டா அந்த மேப்பை போய் அடிச்சிருக்கீங்க? பொச்சின்கி மாதிரிலாம் வருமா மேப்பு? மிலிட்ரி ஜோன்லாம் எப்படி இருக்குது? பொச்சின்கி எப்படி இருக்குது? ஜோர்ஜாப்பார்லாம் எப்படி இருக்குது? அந்த மாதிரி மேப் அளவுக்கு நம்ம மேப் வந்து அந்த மாதிரி வருமா? நீங்கள் தான் புதுசாக கிரியேட் பண்ணி யூனிக்காக ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தா அதே மேப்பை டிப்பி காப்பி அடிச்சிட்டிங்களேடா. அப்போ இந்த ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டுக்கே வந்து நீங்கள் வந்து விழுந்துட்டுருப்பீங்க. செகண்டோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு காமெடியான அப்டேட். ஃபஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஷாக்காக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். செகண்டோட அப்டேட் வந்து வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களே, இங்கே பார்த்தோன்னே தெரியும் ரியல் ஆர் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கோபமான இமோஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து கேம் ஆஃப் கம்பெனி கேம்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. என்னடா இது வாங்கிட்டாங்களா இல்லை வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இன்னும் அந்த கேள்வியெலாம் என்ன இருக்குது அதை தீக்கிறதுக்கு தான் இந்த அப்டேட். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஆஃப் கேம்ஸ் வந்து இன்னும் வாங்கலை, இன்னும் லாக்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பசங்க வந்து சும்மா எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுட்டா டீசெண்டோட இது வந்து எடுத்துகிட்டு பிக்ஸ்ஆர்ட்லே இல்லை எந்த அப்ளிகேஷனில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் அது வந்து பண்ணி இவங்க வந்து லைக் அது ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இது ஒரு டாப்பிக்காகவே வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து விளையாடாமல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. லைக் என்னடா இது பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க வந்து விளையாடுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் வந்தோன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு விளையாடுவாங்க, காலேஜ் போகிற பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து பப்ஜி பேன் ஆனாலும் எல்லாருக்குமே மனசு கவலையாக தான் இருக்கும். அந்த மனசு கவலைக்கு தான் வந்து நான் வந்து ஒரு வேர்ஷன் வந்துட்டுருக்கேன், கேஆர் வேர்ஷன் சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியலனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுற கமெண்ட் அப்படின்னா வந்து இங்கே கார்ட் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில் கார்ட் பட்டன் கொடுக்குறேன், அந்த கார்ட் பட்டனில் போய் நீங்கள் போய் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது அஃபிஷியல் மூலியமாக தான் நண்பர்களே, நீங்கள் வந்து பயப்படாதீங்க ஓகேங்களா. இன்னைக்கு நீ நேற்று கூட ஒரு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க லைக் கேஆர் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதோட டேக் பட்டன் கொடுத்துருக்க நண்பர்களே, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த ஒரு ரெண்டு விஷயம் தான் நண்பர்களே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கடைசியில் லைக் பட்டனை கொடுத்துக்கோங்க நண்பா. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா டெய்லி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவான லைவ்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. சாட்டர்டே சண்டே ரூம் மேட்சஸ் எல்லாம் வந்து தெரிவிக்க விட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம நம்மளால் இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன 175 தான் வச்சிருக்கேன். இன்னும் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு 175 வந்து நான் வந்து அவ்வளோ பெருசாக வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து இன்னும் ரோட் டு 200 நம்ம வந்துருக்கோம். நீங்களும் ரோட் டு 200 ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கோட வீடியோ வந்து என்ன பார்த்து ஆர்பிடியில் கிரிந்து வந்து நாளைக்கு பேசுகிறேன். பபாய், ஹாவ் எ கிரேட் ஈவினிங்.